Hi friends, GSM Tamil Arunji. In this video, we will talk about ISO file download. That's why we will upgrade the video. That's why we will upgrade the ISO file. That's why we will OS boot. That's why we will install OS. This update is 2021 May update. 21H1 update. Windows 10 update. இந்த அப்டேட் ISO ஃபைல டவுன்லோட் பண்ணி பூட் பண்ணி இதோட மெத்தட்ஸ் எல்லாமே எப்படி க்ளீன் இன்ஸ்டால் பண்ண போறது அப்படிங்கற பார்க்க போறோம். அதுமே இது சேஃப் மெத்தட் தான். ஃபுல்லா க்ளீன் இன்ஸ்டால் மெத்தட் கிடையாது. உங்களுக்கு எவ்வளவு சேஃபான மெத்தட் அது எல்லாத்தையுமே இந்த வீடியோல தெளிவா விளக்கங்களோட சொல்லிருப்பேன். இந்த வீடியோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பதான் உங்களுக்கு இது தெளிவா புரியும். இப்ப புதுசா OS இன்ஸ்டாலேஷன் process நீங்க பாக்குறீங்கனாலும் இது தெளிவா உங்களுக்கு புரியும். அந்த அளவுக்கு டீடைல்னஸான ஒரு வீடியோவும் இருக்கும். ஓகே இந்த சேனலுக்கு நீங்க புதிய நண்பர்களா இருந்தா கீழ ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்தால பெல் ஐகான் ஆல் நோட்டிபிகேஷன்லாம் கொடுத்துருங்க. அப்பதான் நான் போற ஒரு ஒரு வீடியோ நோட்டிபிகேஷன் வந்துட்டிருக்கும். சரி ஓகே இந்த விண்டோஸ் 10 மே 2021 21H1 வெர்ஷனை எப்படி OS இன்ஸ்டால் பண்றது அப்படிங்கறத வாங்க வீடியோல பார்க்கலாம். அப்டேட் பண்ண போறோம். OS இன்ஸ்டால் பண்ண போறோம். இது வந்து கிளீன் இன்ஸ்டால் மெத்தட். சி டிஸ்க் மட்டும் தான் நம்ம கிளீன் பண்ண போறோம். அதனால டெஸ்க்டாப்லயோ வேற எங்கனாச்சும் இருந்துச்சுன்னா எல்லா டேட்டாஸையும் நீங்க எடுத்துருங்க. இப்போ உங்களோட ஹார்ட் டிஸ்க் வந்து என்ன பார்ட்டிஷன் நீங்க OS இன்ஸ்டால் பண்ணிக்கிறீங்க ஆல்ரெடி அப்படிங்கிற செக் பண்ணலாம். அதனால திஸ் பிசி ரைட் கிளிக் பண்ணி மேனேஜ் போய்க்காங்க. மேனேஜ் போயிட்டு டிஸ்க் மேனேஜ் போயிட்டு போய்க்காங்க. அதில் போயிட்டு அந்த டிஸ்க் ஹார்ட் டிஸ்க் மேல ரைட் கிளிக் பண்ணி ப்ராப்பர்டிஸ் கொடுங்க. இதுல வால்யூம்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்காங்க. அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இதில் பாருங்க ஜியூஐடி பார்ட்டிஷன் டேபிள் வந்து ஜிபிடியில் இருக்குது. என்னோட டிஸ்க் வந்து ஜிபிடியில் இருக்குது. உங்களோட டிஸ்க் என்ன ஃபார்மேட்டில் இருக்குது, எம்பிஆர்லேயே ஜிபிடிலேயான்னு பார்த்துக்காங்க. இப்போ என்னோட டிஸ்க் ஜிபிடியில் இருக்கிறதுனால நான் இப்போ ஜிபிடியில் தான் பூட் பண்ண போகிறேன். இப்போ என்னோட டிஸ்க்லாம் நான் வந்து இப்போ என்ன பண்ண போகிறேன்னா நேம் சேஞ்ச் பண்ணிக்க போகிறேன். என்னோட டேட்டா இருக்குன்னா அது டேட்டான்னு போட்டுக்க போகிறேன். ஓஎஸ் டிஸ்க் வந்து ஓஎஸ் டிஸ்க்னு மாற்றிக்க போகிறேன். ஏன்னா எதுக்காக ரீநேம் பண்ணுறேன்னா நான் ஓஎஸ் மாற்றும் போது என்னோட டிஸ்க் நேம் வந்து அங்கேயும் தெரியும். அதுக்காக தான் மாற்றி நான் என்னோட டிஸ்க ஃபார்மேட் பண்ணவோ டெலிட் பண்ணவோ மாட்டேன். அதனால தான் இப்போ நான் வந்து என்னோட பென்ட்ரைவ் இதில் இன்செர்ட் பண்ணிக்கிட்டேன். இந்த ரூஃபர்ஸோட டவுன்லோட் லிங்க் கீழே கொடுத்துருக்கேன். அது டவுன்லோட் பண்ணிக்கிட்டு ஜஸ்ட் 3 MB தான் வரும். அந்த ரூஃபர்ஸ் வந்து டபுள் டேப் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓப்பன் பண்ணோடனே இங்க வந்து பென்ட்ரைவ் டிடெக்ட் ஆயிடுச்சு. இப்போ செலக்ட்ங்கிறத கிளிக் பண்ணிக்காங்க. நம்மளோட ISO ஃபைல் சூஸ் பண்ற லொகேஷனுக்கு போகும். நான் டெஸ்க்டாப்ல வச்சிருக்கேன். ஐஎஸ்ஓ ஃபைலில் டபுள் டேப் பண்ணுறேன். டபுள் டேப் பண்ணோன்னு லோட் ஆகிடுச்சு. இதில் பாருங்கள் டிஃபால்ட்டாக ஜிபிடின்னு ஆடாக இருக்குது. இதில் எம்பிஆர் நீங்கள் மாற்றிக்கலாம். உங்கள் பார்ட்டிஷன் எம்பிஆர் ஆச்சுன்னா என்னோட பார்ட்டிஷன் ஜிபிடிங்கிறதுனால நான் ஜிபிடி மாற்றிக்கிட்டேன். இப்போ வந்து ஜஸ்ட் ஸ்டார்ட் கொடுக்குறேன். ஸ்டார்ட் கொடுத்த உடனே இங்கே உங்களோட பென்ட்ரைவ் இரைஸ் பண்ணணும் பண்ணால் மட்டும்தான் பூட் ஆகும் அப்படின்னு சொல்லுது. சரி ஓகே இரைஸ் பண்ணிடுறேன் அப்படின்னு கொடுத்துட்டு ஓகே கொடுத்துட்டேன். உங்களோட பென்ட்ரைவில் ஏதாச்சும் டேட்டா இருந்துச்சுன்னா அதை பேக்கப் எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள். பூட் ஆகிறது கிட்டத்தட்ட ரொம்ப நேரம் எடுக்கும். அதனால எல்லாத்தையும் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணிக்கிறேன். வெயிட் பண்ணுங்கள். ஓகே இது வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இது ஃபர்ஸ்ட் டைம் பண்ணுறதுனால இந்த ஒரு மாதிரி ஒரு பாப்பப் விண்டோ வருது. பாப்பப் விண்டோ வர வேணாம் அப்படிங்கிறனால டோன்ட் கொடுத்துட்டு டன் கொடுத்துருங்க. இப்போ கம்ப்ளீட்டாக க்ளோஸ் கொடுத்துட்டு நீங்கள் வந்து பென்ட்ரைவ் எடுத்துக்காங்க. உங்கள் லேப்டாப் எந்த லேப்டாப்போ அந்த லேப்டாப்பில் கம்ப்ளீட்டாக லேப்டாப் ஆஃப் பண்ணிட்டு பென்ட்ரைவ் சொறிட்டு நீங்கள் வந்து உங்கள் லேப்டாப்புக்கான பூட் கீ எழுதிக்காங்க. நோவா பட்டன் மெனோ நோவா பட்டன் மெனோ F12னா F அப்படி பூட் கீ தெரியலனா யூடியூப் போயிட்டு சர்ச் பாரில் வந்து உங்களோட மாடல் நம்பர் அடிச்சு பூட் கீ அப்படின்னு போட்டு ஜிஎஸ்எம் தமிழ்னு போடுங்க. அந்த வீடியோ வந்து நிற்கும். ஓகே இப்போ போட்டுக்கிட்டு நான் வந்து பூட் கீ அழுத்திக்கிட்டேன். பூட் மேனேஜர் வந்துருச்சு. இதில் வந்து ரெண்டாவதாக இருக்குது பாருங்க, இஎஃப்ஐ யூஎஸ்பி டிவைஸ் HP பென்ட்ரைவ் மாடல் காமிக்குது. கீழே வந்து யூஎஸ்பி HDD HP காமிக்குது. நான் அதை கொடுக்கக்கூடாது, இஎஃப்ஐல தான் நான் கொடுக்கணும். ஜிபிடி ஃபார்மெட்ல தான் வந்து பூட் பண்ணிருக்கோம். எனக்கு நார்மல் மெத்தட்னா கீழே யூஎஸ்பி HDD கொடுத்துக்கலாம். இப்போ வந்து என்டர் பண்ணோன்னு ஓஎஸ் லோட் ஆக ஆரம்பிக்குது. இது எல்லாத்தையும் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணியிருக்கேன். ரொம்ப ரொம்ப ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணிருவேன். உங்களுக்கு கிட்டத்தட்ட வந்து இது இப்போ கம்ப்ளீட் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். அதனால வெயிட் பண்ணுங்க. நான் எல்லாம் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணியிருக்கேன். செட்டப் ஸ்கிரீன் வந்துருச்சு. இதில் வந்து ஜஸ்ட் நீங்க எந்த ஒரு சேஞ்சஸும் பண்ண தேவையில்ல அப்படியே நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. இதில் இன்ஸ்டால் கொடுங்க. செட்டப் இஸ் ஸ்டார்டிங்னு வரும்.
கொஞ்சம் டைம் எடுங்க, நான் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணியிருக்கேன். அக்செப்ட் த லைசன்ஸ் டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு வந்து கீழே கஸ்டம் இன்ஸ்டால் கொடுத்துட்டு உங்களோட ஓஎஸ் டிஸ்க் எதுங்கிறத நல்லா பார்த்துக்கோங்க. நான் பாரு பார்ட்டிஷன் வந்து இங்கே நிறைய டிஸ்க்ஸ் காமிக்கும், அதை எதுவுமே நீங்க பண்ணக்கூடாது. உங்களோட ஓஎஸ் டிஸ்க் எதுவோ அதை மட்டும் வந்து ஓஎஸ் ரீநேம் பண்ணியிருந்தீங்கன்னா ஓஎஸ் வந்து இருக்கிற டிஸ்க் மட்டும் நீங்க ஃபார்மெட் பண்ணும். அப்படி தெரியாத எதையும் ஃபார்மெட் பண்ணக்கூடாது. நான் வந்து என்னோட டிஸ்க் வந்து ரீநேம் பண்ணி வச்சிருக்கேன், ஓஎஸ் டிஸ்க் ஓஎஸ் டிஸ்க்ங்கிறத டேட்டா டிஸ்க் டேட்டா டிஸ்க்ன்னு. நான் ஓஎஸ் டிஸ்க் மட்டும் இப்போ வந்து ஃபார்மெட் கொடுத்துட்டேன். ஃபார்மெட் கொடுத்துட்டு கொஞ்சம் டைமிங் ஆகும் ஃபார்மெட் ஆகிறதுக்கு. நீங்கள் வேற எந்த டிஸ்கையும் ஃபார்மெட்டோ டெலிட்டோ பண்ணக்கூடாது. இது வந்து உங்களோட சி டிஸ்க் மட்டும் தான் ஃபார்மெட் பண்ணும். மற்ற டிஸ்க் எதனா பண்ணிட்டீங்கன்னா டேட்டாஸ் எல்லாம் லாஸ் ஆகிடும். நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா டேரெக்டாக வந்து இன்ஸ்டால் ஆக ஆரம்பிச்சிடும். இன்ஸ்டாலேஷன் ப்ராசஸ் வந்து ரொம்ப ரொம்ப டைம் எடுக்கும், அதனால வெயிட் பண்ணுங்க. எல்லாமே ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணுறேன் டைமிங் லென்த் காரணமாக. விண்டோஸ் ரீஸ்டார்ட் ஆகி ஆன் ஆகும், வெயிட் பண்ணுங்க. யுனைடெட் கிங்டம் கொடுத்து நெக்ஸ்ட் கொடுத்தாலும் சரி, யூஎஸ் ஸ்டேட்ஸ் கொடுத்து நெக்ஸ்ட் கொடுத்தாலும் சரி, நீங்க எது வேணாலும் கொடுத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. கொடுத்துட்டு நான் எஸ் கொடுக்குறேன். கீபோர்ட் லேஅவுட் வந்து இங்கிலீஷ் இந்தியா கொடுத்துட்டு எஸ் கொடுத்துருங்க. ஸ்கிப் கொடுத்துருங்க. ஜஸ்ட் மூமெண்ட் கொஞ்சம் டைமிங் ஆகும். இது வந்து ஐ டோன்ட் ஹேவ் இன்டர்நெட் அப்படின்னு கொடுத்துருங்க. கண்டினியூ வித் லிமிட் செட்டப் அப்படின்னு கொடுத்துருங்க. இதுல வந்து உங்களோட யூசர் நேம் கேக்குது, நான் வந்து ஜஸ்ட் ஜிஎஸ்எம்னு கொடுத்துக்கிட்டேன், பாஸ்வேர்டு எனக்கு தேவையில்லை அப்படிங்கிறனால அப்படியே நெக்ஸ்ட் கொடுத்துக்கிட்டேன். ஜஸ்ட் மூமெண்ட் கொஞ்சம் டைம் ஆகும், அதுக்கப்புறம் அக்செப்ட் கொடுத்துருங்க. இதெல்லாம் ரீட் பண்ணிக்கிட்டு நீங்க அக்செப்ட் கொடுத்துக்கங்க. அடுத்தது அக்செப்ட் கொடுத்துக்கங்க. கொட்டானாக இது கேக்குது, அக்செப்ட் கொடுத்துக்கங்க. ஹாய்னு வந்துருச்சு. இதுக்கப்புறம் கொஞ்சம் டைமிங் எடுக்கும், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. எல்லாம் ஃபாஸ்ட் ஆர்டர் பண்ணிக்கிறேன். ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இப்போ வந்து டிஸ்டர்ப் ஸ்க்ரீன் வந்துருச்சு. இதுக்கு மேலே ஸ்க்ரீன் ரெக்கார்டில் உங்களுக்கு காமிக்கிறேன் டீட்டெயிலாக. ஓகே, இப்போ வந்து டிஸ்டர்ப் ஸ்க்ரீன் வந்துருச்சு. இப்போ வந்து உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இப்போ வந்து என்ன பண்ணுன்னா, ஜஸ்ட் வந்து டெஸ்க்டாப்பில் ரைட் கிளிக் பண்ணிட்டு ப்ராப்பர்ட்டிஸ் போயிட்டு நான் வந்து இப்போ கம்ப்யூட்டர் செட்டப் பண்ண போகிறேன். நிறைய பேருக்கு இந்த ஒரு ஆப்ஷன் தெரியாது. பேக்ரவுண்ட் போயிட்டு இதில் தீம்ஸ் போயிட்டு நீங்கள் வந்து சைடில் பாருங்கள் டிஸ்டர்ப் ஐக்கான் செட்டிங்னு இருக்கும், அது போயிட்டு கம்ப்யூட்டர் மட்டும் கிளிக் பண்ணி ஓகே கொடுத்துட்டீங்கன்னா திஸ் பிசி மட்டும் இங்கே வெளியே வந்துடும். நிறைய பேருக்கு இந்த ஒரு ஆப்ஷன் தெரியாது, அவ்வளோதான் மெத்தடும் முடிஞ்சது. இப்போ திஸ் பிசி ரைட் கிளிக் பண்ணி ப்ராப்பர்ட்டிஸ் கொடுத்தா இப்போ நம்மளோட விண்டோஸ் வெர்ஷன் என்ன இருக்குன்னா 2.1.1 வெர்ஷனுக்கு மாறிக்கிச்சு. நம்ம இப்போ ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ணிட்டோம், லேட்டஸ்ட் கரண்ட் அப்டேட்ல இருக்கு. இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதே போல் இதுக்கப்புறம் தொடர்ந்து இதோட ஃபியூச்சர்ஸ்லாம் என்னென்னலாம் இருக்கு அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் தொடர்ந்து பார்க்க போகிறோம். மறக்காம சப்போர்ட் அண்ட் லவ் கொடுத்துட்டே இருங்க. ஓகே கைஸ், ஓவராலாக இதில் தெளிவான விளக்கங்களோட இந்த வீடியோவை நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் ஷேர் பண்ணுங்கள். இது மட்டும் இல்லாமல் என்னோட செகண்ட் விளாக் சேனல் இருக்குது, அதுக்கான லிங்க்கு டைட்டிலே கொடுத்துருப்பேன். மென்ஷன் பண்ணி அட்டு போட்டு அருண் விஜய் 220 ரைடர் அப்படிங்கிற ஒரு சேனல், அந்த சேனலே போய் விசிட் பண்ணி பாருங்கள். அந்த சேனல் பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் ஷேர் பண்ணுங்கள். மோர் தென் கிட்டத்தட்ட 950 வீடியோஸ் மேலே போட்டிருக்கோம். அந்த வீடியோஸ்லாம் போய் நம்ம சேனல் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எந்த வீடியோஸ் வேணாலும் யூடியூப் சர்ச் பாரில் போயிட்டு உங்களோட ப்ராப்ளத்தை மென்ஷன் பண்ணி ஜிஎஸ்எம் தமிழ்னு போடுங்க, அந்த வீடியோ வந்து நிற்கும்.
ஓகே गाइस அடுத்து வந்து விண்டோஸ் ஃபியூச்சர்ஸ் என்னன்னா இருக்குங்கறத பார்க்க போறோம். மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்போம். பை பை.